சக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடீசமர் பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வஜா மரணம் அப்பார்வதீபதே அரஹர மகாதேவன் நாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப விசேஷகரமாகவும் இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ரொம்ப அற்புதமான பலன்களாக இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு லலிதா திருசதி துர்கா சப்தசதி பாராயணம் மகாசண்டி பாராயணத்துக்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் அதில் உங்களுடைய குடும்பத்தாருடைய பெயரும் நட்சத்திரமும் பதிவு செய்யணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு அதோடைய டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் ரொம்ப அழகாக நிறைய பேருக்கு பலாபலன்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. திருமண பொருத்தம், நியூமராலஜி, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பாரம்பரியமான வைதிக வாஸ்து இது சம்பந்தமான விஷயங்களும் நிறையா பேர் கேட்டுருக்காங்க. ஒவ்வொரு தினத்துலேயும் நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது எதற்காக அப்படின்னு அதர்வன் வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இறைவனை அடைவதற்காக அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய அந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். உண்மைதான், இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது எதற்காக, ஜெயிக்கணும், முன்னேறணும், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் எதற்காக, இதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய மயம் இருக்குது. மயம்னா எல்லாமாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நாள் எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரிக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா ஆன்மீக டிப்ஸ். ஆன்மீக டிப்ஸில் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து வாசப்படியில் தான் கோலம் போடுறத பார்த்துருப்போம். அப்படி கிடையாது, சுவாமி ரூம்லேயும் கோலம் போடணும். சுவாமியுடைய ரூம் தனியாக இருந்ததுன்னா அதுக்கு கோலம் போடணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து சுவாமி ரூம் ஆகிட்டு தனியாக இல்லை, ஒரு சின்ன ட்ரா வச்சு அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ அங்கேயும் கீழே வந்து தனித்தட்டு கோலம் போடணும். விளக்கு வைக்கிறதுக்கு கீழேயும் கோலம் போடணும். சமையல் கட்டிலையும் கோலம் போடணும். அந்த கோலத்துக்கு வந்து மகத்துவம், மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மகத்துவம் ஜாஸ்தி. எந்த இடத்துல கோலம் போடுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஆசனம் போடுறதுக்கு சமமாக இருந்துகிட்ருக்கும். ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் கோலத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 15/8/2021 ஸ்ரீபீல வருஷம் ஆடி மாதம் 30ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. காலை 6:34 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி சப்தமி. காலை 10:03 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. மேஷராசி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகுகாலம். மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம். மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இந்திய நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னுவாங்க. இன்றைக்கி இந்திய சுதந்திர தினம். ஆமாம், இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அத்தனையும் இந்த கொடிக்கு பின்னாடி யூனிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்தது தான் இந்தியான்னு சொல்ல முடியும். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்த்துட்டுருக்கு. ஆமாங்க, இன்றைக்கி இந்தியான்னு சொல்லும்போது ஒரு பெருமை நம்மளுக்குள்ளே வருது பார்த்திங்களா. அதுதான் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஒற்றுமை. அதற்குண்டான சுதந்திர தினம் என்று இந்த பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம்னு சொல்லுவாங்க. உண்மைதான், நம்மளுக்காக கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை நாம தான் பேணி காக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், ஆம், நாம் இந்த நாட்டை காத்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது தான் மிகப்பெரிய சுதந்திரம்னு சொல்லலாம். ஆமாம், இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்க வேணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான நாள். நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருப்போம். எல்லார் மனதிலையும் ஜெய்ஹிந்த் என்ற நாமம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், விவேகானந்த சுவாமி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஆன்மீகமும் இன்னொரு பக்கமும் நம்ம தேசபக்தியும் கண்டிப்பாக தேவை அப்படின்வாங்க. ஆக ஆன்மீக பக்தி தேசபக்தி இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார் விவேகானந்த சுவாமி. அதை நினைவு கூர்ந்து இன்றைய தினத்தில் இந்திய சுதந்திர தினத்தை மிக பெருமையாக நாம் வரவேற்போம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சுவாமி அரவிந்தருடைய பிறந்த நாளாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திரத்து ரீதியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யதார்த்த விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் பூரா மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்க பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது எதாவது சொன்னால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய ரொம்ப கான்சன்ட்ரேட் கொடுத்து அதில் பெருசாக மன சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
சரி இருந்துட்டு போட்டோம் பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிறத எடுத்துட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்துருக்கும், அதை தாடி கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அது நல்லா போயிடும், பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பண விஷயங்களுக்கு கவனம் என்பது தேவை, பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாக இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிலம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, நினச்ச காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உதவி செஞ்சுட்டு அவள் நம்மளே போய் திருப்பி பேசினான்னு சொன்னால் பார்த்தியா, எவ்வளோ உதவி செஞ்சாலும் என்னையே திருப்பி பேசின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சரி, உதவி செய்யும்போது பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பகவான் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் உதவி செய்யுங்க, பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம், வா சொன்னவா சொல்லிகிட்டே போட்டோம். உங்களோட முயற்சி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக நாளாக இன்றை மாறும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்து தோல்வியானவங்களுக்கெல்லாம் இன்று எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்குண்டான சேமிப்பு பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சார், எவ்வளோ சேமித்தாலும் நம்ம விரயங்கள் நிறையா இருக்குது, அந்த விரயத்தை கட்டுப்படுத்துறது எப்படி? ஆமாங்க, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் குபேரர். எண் 3 நிறம் மஞ்சள். மிதுனராசி என்பர்களே, லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும், திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், முயற்சிக்கேற்ற பலன்கள் கொடுக்கும். எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் இத்தனை நாள் நான் எடுத்து எடுத்து உழைச்சி செய்த காரியத்தில் திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடுச்சேன்னு வருத்தப்படுறீங்களா, கவலையப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு அதற்குண்டான ஒரு ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப கலை ஆர்வம் கொண்டவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆன்லைன் கிளாஸஸ் சில புது கிளாஸஸ்லாம் எடுத்து கற்றுப்பீங்க, அதன் மூலமாக பின்னாடி எனக்கு முழுசாக நான் இதுக்காக மாறணும், இந்த தொழிலுக்காக மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம் கூடி வரும். மிதுனராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டுன்னு சொல்லுவார். ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க, இஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை, தெய்வாதீனமாக குழந்தை வரும். ரொம்ப நாள் போகணும் போகணும் நினச்சிட்டு இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இருந்துருக்கும். அதே மாதிரி நல்ல நட்பு, நிறைய நம்பிக்கை வைத்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்துட்டு இருந்த உத்தியோக விஷயங்கள்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவான செய்திகள் கேட்கும்போது மனசில் ஒரு திடகாத்திரம், எப்படி நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே தூண்டி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, செல்வங்கள் குவியக்கூடிய அற்புதமான நாள். தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவாள், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும் பெருகிறவங்க சொல்கிற மாதிரி, இந்த சமயம் இருக்கும்போதே ஜெயிக்கணும், இந்த வயசு இருக்கும்போதே சம்பாதிச்சிடணும். நிறைய முயற்சிகள் பெரியவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிகளில் நம்ம வந்து போனோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் கோபமெல்லாம் படுவீங்க, அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. போட்டா போட்டி பல பேர் இருந்துருப்பா, பார்ப்போம் ஜெயிப்போம் ஒரு கை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துக்கோங்க. எதுவுமே தொய்வடையாதீங்க, ஏன்னா நீங்கள் தான் இன்றைக்கி பார்த்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, யாருமே உங்களை கை தூக்கி விடலை, நீங்களாம் ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு மற்றவங்களை பார்த்து நீங்கள் வந்து தொய்வடையணும், கவலையப்படாதீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரும். சேல்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சில பிரச்சனை இருக்கும், நாளைக்கு திருப்பி சரியாயிடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்றைக்குமே சில நாட்கள் இருந்துன்னு இருக்க தான் செய்யும், அதை பெருசாக எடுத்துட்டு ஐயோ இன்னைக்கு இப்படி ஆகிடுத்து அப்படி ஆகிடுத்துன்னு நினைக்கவே வேண்டாம், மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்றைக்கு மூணாவது மனுஷால் நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துலாம் பிரச்சனை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்தாப்புல இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன செலவு பண்ணுறாலோ அது மற்றவாள் மூலமாக உங்களுக்கு வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் மளிகை கடை வச்சுருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிரானைட் சம்மந்தமாக பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தங்க கடை வச்சுருக்கேன், நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் அடைப்பேனா சார், கண்டிப்பாக அடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பொது வாழ்க்கையில் இருந்துருக்கோ அரசியலில் இருந்துருக்கோ வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் பார்த்துட்டுனா சின்ன சின்ன யதார்த்த பிரச்சனைகளை பெருசாக நினைக்க வேண்டாம், இதெல்லாம் தாண்டி போகும், தாண்டி வரும்னு நினச்சிக்கோங்க. சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மாலை மேலே ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு.
விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். இரண்டுமே சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியன்னு வாங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுங்கிறது அரிது. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா காலை வேலையை சரி அப்புறம் இந்த வேலையை பார்த்துப்போமா அப்புறம் பார்த்துப்போமான்னு அலுப்பு இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் தாண்டி உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. குழந்தைகள் ஊட்டினால சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு இன்றைய தினம். தனுராசி நேயர்களே, நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான நல்ல நாள். நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா. நல்ல முயற்சிகள் இருக்கும்பொழுது சில தடங்கள் வரும்போது அதில் மனசில் சங்கடம் ஆகும். என்னால் இவ்வளோ முயற்சி பண்ணி தங்கடங்கிறதே தடங்கள் ஆறதே அப்படின்னு நினைப்பீங்க. கவலையே படாதீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயிப்போம், ஜெயிப்போங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும்போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில மனிதர்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் பேசுவாள். முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுவோம், நம்பிக்கை தர மாதிரி பேசிட்டு பின்னாடி பேசிகிட்டு இருப்பா. கவலையே படாதீங்க, உங்களுக்கு மடியில் கனமாக இருந்தால் தான் வெளியில் பயம் இருக்கும். நான் பாட்டுக்கு கரெக்டாக போயிட்டு நான் எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க. யாராவது பணம் நீ 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா கொடுக்குற நம்பவே நம்பாதீங்க. பண விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகராஜ் என்பர்களை மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாபார தனுகூலியும் நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் மறைச்சின்றிருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை உண்மை என்னன்றது வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப வயசானவளை கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப நாள் இருந்த தடைகள்லாம் போகும். ஏதோ ஒரு வகையில் தெய்வம் என்னை காப்பாற்றின்னு இருக்குங்கிற உண்மை தான். எஜுகேஷன் சம்மந்தமாக காலேஜ் ஆரம்பிச்சுட்ருக்கோ, அதே மாதிரி டியூஷன் சென்டர் நடத்திட்டுருக்கோ, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்கோ, அதுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இதற்கப்புறம் என்ன, இதற்கப்புறம் என்னங்கிற யோசனைகள் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இறைவன் வகுத்து விட்டால் நல்ல காரியங்கள் நடந்துவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத வழிபாடுங்க. மீனராசி என்பர்கள் சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள்னு சொல்லுவாள். நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வாதீனம், தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்க அனுகூல்யம் கூடி வரும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுவீங்க. 1-10 முறை முயற்சி பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உண்டுன்னு சொல்லுவோம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி எப்பவுமே அது வெளியில் மேம்படுத்த நல்ல பலன்கள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள கால வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக எடுக்காதீங்க. கொஞ்சம் அவளுக்குண்டான ஏதேனும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் நீங்கள் காலையில் ராசி பலன் சொல்கிறீங்க சார், ரொம்ப அருமையாக இருந்துட்டுருக்கு, ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இமெயிலில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் வெளிநாடுகள்லேருந்து மெயில் அனுப்புகிறவா இருந்துருக்கு, அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி நாடி அஸ்ட்ராலஜி, ஸ்டார் அஸ்ட்ராலஜிக்கு ஏராளமான பேர் படிக்கிறா. இன்றைக்கி பௌர்ணமி பூஜைக்கு பார்த்துட்டோன்னா ஏராளமான பேர் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. இதுக்கெல்லாம் பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயம், நல்ல எனர்ஜியோடு நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது தான் உண்மை. ராசி, நட்சத்திரம், கிரகங்கள்லாம் பார்த்துட்டோன்னா ஏதோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க, வேதங்கள்லேயே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஆமாம், இதில் சூரியனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லும்போது பார்த்துட்டோன்னா வேதங்களில் சொல்லியிருக்கு, சூரியன் என்பது கண், இதர விஷயங்களில் சந்திரன் என்பது மனோகாரகன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், சந்திரன் என்பது மனக்காரகன், இந்த மனதை கொண்டு இந்த சந்திரனை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பிளானட். இந்த சந்திரன் நல்லா இருந்ததுனாலே எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். சூரியன் நல்லா இருந்ததுனாலே எல்லா காரியங்களும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இதற்கு எதிர்மறையான என் வாழ்க்கையில் பெரிய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கேன் சார், இதற்கு நான் என்ன பண்ணுறது, நிறைய தடங்கள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அந்த கேட்குறதுக்குண்டான அற்புதமான பலன்கள் பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். பொதுவாக ராகு கேது தாங்க தடங்களுக்கு பிரதான காரணமாக இருக்குது.
இந்த காரணமாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு நான் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போய் நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன், இது சரியாயிருமா? அப்படி கிடையவே கிடையாது. எப்போவுமே ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏகபக்ஷம்னு சொல்லுவாள், 14 நாள் நீங்கள் எடுத்து பண்ணணும், இல்லைன்னா ஏக மண்டலம், ஒரு மண்டலத்தை எடுத்து பண்ணணும் நீங்கள், அல்லது 21 நாட்களாவது தொடர்ந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ண பண்ண தான் உங்களுக்கு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக ராகு கேது இந்த ரெண்டு சர்ப்ப நாகத்தை வைத்து வீட்டில் பூஜை பண்ணுறது நல்லது. எனக்கு சௌகரியம் படலை, வீடு இல்லை, நான் வந்து ஹாஸ்டலில் தங்கின்னுருக்கேன், நான் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது? ரெண்டு தீபங்கள் ஏற்றுங்க, ஒன்று ராகுவும் ஒன்று கேதுவாகவும் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டுனா பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள், டெய்லி ராகு கேதுவுக்கு உண்டான பூஜைகள் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை முடித்ததுக்கப்புறம் அப்படியே விடாமல் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. திரவியன பாப நிவர்த்தின்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக பாப நிவர்த்தி ஆகும், ஒரு விஷயத்தை நீங்கள் பெறுவதன் மூலமாக பாபங்கள் கூடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக திரவியன பாப நிவர்த்தி யஜ்ஞம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் சம்பாதித்த ஒரு விஷயத்தை கையில் கொண்டு ஒரு இமேஜினேஷன் சொல்லுவாங்க, இமேஜினேஷன் வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஆமாம், இந்த இமேஜினரி வேர்ல்டு இறைவன் காணக்கூடிய கனவு தான் இந்த இமேஜினரி வேர்டு. ஒரு க்ஷணம் இப்படி மாறிச்சுன்னா நம்ம எப்படி கண்ணை மூடும்போது கனவு வருது, கண்ணை திறக்கும்போது எல்லாம் கலைஞ்சிடுறதோ அதே மாதிரி தான் இறைவன் காணக்கூடிய கனவு. அந்த கனவில் நீங்கள் நான் எல்லோரும் இருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த கனவில் நாம் நடத்தக்கூடிய அற்புதமான விஷயங்களை ஆன்மீகத்தோடு செயல்பட்டோம்னா நல்ல பலன்கள் இருக்கும். இதெல்லாம் பண்ண என்ன பலன்கள் கிடச்சிருமா? பரிகாரம் பண்ண பலன்கள் கிடச்சிருமா? நீங்களும் நானும் அப்படி பேசக்கூடியவங்க கிடையாது. உண்மையான பக்தி இருக்கிறவங்க, ஸ்ரத்தை இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள். உங்கள் மனசில் ஒரு இமேஜினரி தாட் வரணும், என்ன அப்படின்னா இந்த பிராயஷ்சித்தம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், எனக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் போகும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுக்கணும், அந்த பெயர் நட்சத்திரங்களோட ராகு கேது பிராயஷ்சித்தங்கள். பிராயஷ்சித்தம்னா என்ன? அர்ச்சனை. அந்த அர்ச்சனைனா அஷ்டோத்திர நாம அர்ச்சனை படிங்க, அஷ்டோத்திரம் போற்றிகள் எடுத்து படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் நைவேத்தியம் ஏதாவது பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணி முடித்தோடனே தீபான காமிங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவா, ஓம் ராக வேணமகம், ஓம் கேத்த வேணமகம், ஓம் ராக வேணமகம், ஓம் கேத்த வேணமகம், ஓம் ராக வேணமகம், ஓம் கேத்த வேணமகம், ஓம் ராக வேணமகம், ஓம் கேத்த வேணமகன்னு சொல்லிட்டு 108 தடவை அது படித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது தடங்கல்கள் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். உண்மையாகவே அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். என்னுடைய ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு சமயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கும்போது எப்போவுமே சுவாமி விக்கிரகங்களில் வச்சு அபிஷேகம் பண்ணுற வழக்கங்கள்லாம் அப்போ வச்சுட்டுருந்தேன். டெய்லி திருசதி, சுப்பிரமணிய திருசதி வந்து டெய்லி படிப்பேன், டெய்லி சுப்பிரமணியருக்கு வேல் பூஜை பண்ணுவேன். சமயத்தில் நான் வெளிநாடு போகும்போது என்னால் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னுக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டேன். உண்மையாகவே வேலை நான் வந்து மனசில் நினச்சிட்டு நித்யாபிஷேகம் நான் எப்படி பண்ணுவேனோ அதே போன்ற அபிஷேகம் நான் பண்ணுற மாதிரி வேண்டின்றேன். உண்மையாகவே எனக்கு இன்னும் பேரின்பமாகவும் பேர் சந்தோஷமாகவும் போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சமயம் இங்கே இருப்போம், ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது வேறு சிந்தனைகள் கூட இருக்கும். ஆனால் என் சிந்தனையே அபிஷேகமாக போகும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு நன்மையை கொடுக்கும் பார்த்தீங்களா? உண்மைங்க, உங்கள் அத்தனை பேர் மனதிலையும் ஆன்மீகம் நிலைத்திருக்கிறது, என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அதனால் உண்மையான உங்கள் தடங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், கிரகங்கள் மூலமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகார முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், பெரும் மாற்றத்தை உங்களால் அடைய முடியும். இந்த மாதிரி தினம் தினம் ஆன்மீக தகவலில் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் பிரத்யேகமான பரிகாரம். ஏதோ நான் சொல்லிட்டேன் இதை பண்ணிட்டீங்க அப்படி கிடையவே கிடையாது. இதை புஸ்தகம் போடுற அளவுக்கு இது அற்புதமான பரிகாரம், அற்புதமான பரிகாரம் தான் சொல்ல முடியும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். வரக்கூடிய 22ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், மகாசண்டி பாராயணம்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரம் 700 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த 700 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம்னா கேட்கறதுக்கே புண்ணியம். ஏதோ ஹோமம் பண்ணுறா, பூஜை பண்ணுறா, நம்ம பேர் நட்சத்திரம் அப்படி இல்லைங்க. இந்த ஹோம பூஜை வேலைகளில் நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்கள், அம்பிகையுடைய பூர்ணமான அனுகிரகத்தை வேண்டிக்கோங்க. இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி, இது வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை நான் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க. உண்மையான பெரும் சக்தி கொண்டவள் அந்த தேவி. அப்பேற்பட்ட தேவிக்கு நம்ம ஆராதனை பண்ணுறோம், சும்மா கிடையாது, ஆராதனை பண்ணுறோம். மனதார வேண்டிய ஒரு புஷ்பத்தை அவளுடைய பாதத்தில் போடுறோம். அப்பேற்பட்ட புஷ்பத்தில் உங்களுடைய பெயரும் நட்சத்திரங்களும் சேர்ந்துருக்குங்கிறதுல பெருமையும் சந்தோஷமும் நான் படுறேன். லலிதா திரிசதி, இந்த லலிதா திரிசதி அப்படிங்கிறது 300 அர்ச்சனைகளை கொண்டது. ஏற்கனவே இங்கே 700 ஸ்லோகங்களும் இந்த இடத்துல 300 அர்ச்சனை.
அப்போ ஆக 1000 நாமங்கள் அந்த இடத்துல வந்துடுறது. அது பெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஆக இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்களும் பங்கு பெற்றுக்கோங்க. 7397394829. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.